உங்க நேம் இருக்கா? சங்கீதா சுரேஷ்குமார். என்ன ஊர்? நாங்கள் பெருகவனந்தாலேருந்து வரோம். எப்படி இருக்கு ரேஸ்லாம் பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? எங்கள் சொந்த ஊர் இதுதான். ரேஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லாவே இருக்கு. என்னென்ன ரேஸ் பார்த்தீங்க? என்ன என்ஜாய் பண்ணீங்க? நாங்கள் ரேக்லா ரேஸ், பைக் ரேஸ், என்ன படிக்கிறான்? என் பேர் கவி ராஜ்குமார். என்ன ஊருன்னு? எனக்கு நாடாவடின்னு ஒரு உட் கிராமம். வந்துருக்கோம் இங்கே ஃபங்க்ஷன் பார்க்க வந்துருக்கீங்களா? ஆமாம், வருஷம் வருஷம் வருவோம், சிறப்பாக இருக்கும். பார்த்துட்டு அப்படியே கோயில் போய்ட்டு அப்படியே வர்றது. என்னென்ன பார்த்தீங்க? என்னென்ன ரேஸ் பார்த்தீங்க? என்ன வழக்கமாக மாரத்தான் விடுவாங்க, பைக் ரேஸ் ஓடும். ஓகே ஓகே. குதிரை ரேக்கா ரேஸ் ஓடும். எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே வழக்கமாக பார்க்கறது தானே, இளைஞர்கள் வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காக தானே வரும். கண்டிப்பாக பைக் ரேஸ் ரொம்ப பேர் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன கருத்து? என்ன வேண்டாங்கிற ஏன் வேகமாக போயிட்டு விழுந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப சூப்பர் சூப்பர். மேடம் உங்கள் நேம் மேடம்? என் பேர் அபிராம சுந்தரி ராஜ். ஒரு பைக் வருது வேகமா, அவர் பேட்டிருக்காரு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி இன்னொரு பைக்கும் வருது, அதுவும் பார்த்துட்டு இருக்கோம். பக்காவா இருக்கு, பெரியங்கோயில் மாரி தான் இருக்கும். பாருங்க, அவர் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. கொடி எழுந்துக்கிட்டு இவங்களும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. இவங்க எல்லாம் புல்லட்டில் தான் வராங்க, காலம் மாறி போச்சு. சமய புல்லட் சவுண்டு, அதை பைக் ரேஸ் இல்லை லெஃப்ட் ரேஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இதே பார்க்கறதுக்கு குதிரை ரேஸ் பாருங்க, அவ்வளோ செம்மையாக போயிட்டுருக்குங்க. சான்சஸ்ஸே இல்லைங்க, வெறித்தனமாக போகுதுங்க குதிரை. தெரிக்க விட்டு போகிறாங்க, அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்க, வா சூப்பர் 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 சூப்பர். அடுத்த ஒரு குதிரை வந்துட்டுருக்கு பாருங்க, பாருங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. எண்டிங்கில் இன்னொரு குதிரை வந்துகிட்டு இருக்கு. மக்கள்லாம் ஆர்வம் பார்த்துனா ரொம்ப குதிரை வரிசலாக வந்துக்கிட்டு இருக்குங்க, பயங்கரமாக வருதுங்க. இப்போ பாருங்க, வா பின்னாடி ஆம்புலன்ஸ் அவங்கள பாதுகாப்புக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்குறோம், ரொம்ப எனர்ஜி ஃபுல்லாக ஓட்டார். ஓகே, நம்ம அடுத்த அந்த ரேஸ் பார்த்தவங்கள்ட்ட பற்றி எப்படி இருக்கேன்னு நான் கேட்போம். காயத்ரி. என்ன ஊர் மேடம்? திருவாரூர் தான். திருவாரூர் தான். எந்த ஊர், எந்த ஏரியா? காட்டுக்கார தெரு. ரேஸ்லாம் பார்த்தீங்களா? எப்படி மேடம் இருக்குது? எப்படி இல்லை, நான் இப்போ தான் வந்தேன். குதிரை ரேஸ் நல்லா இருந்துச்சு. குதிரை ரேஸ் கொஞ்சம் அது பார்த்தீங்களா? இதுக்கு மேலே ரேஸ் பார்க்கல, இப்போ தான் வரீங்களா? இப்போ தான் வந்தோம். வருஷம் வருஷம் வரீங்களா? போன வருஷம் இந்த வருஷம் கூட்டம் எப்படி எதிர்பார்க்குறீங்க? இப்போ போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப கூடவே இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கு. நீங்கள் ஒரு ஆள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இல்லை, நான் அவ்வளோவா வந்ததில்ல, ஈவினிங் டைமில் தான் வந்திருக்கேன். இப்போ ஈவினிங் டைம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஓகே, உங்கள் நேம் சொல்லுங்கள் மேடம். நேம் பேர் கவிதா, நானும் திருவாரூர் தான். திருவாரூர் எந்த ஏரியா மேடம்? காட்டுக்கார தெரு தான். நாங்கள் எல்லாம் ரிலேட்டிவ் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே போன வருஷம் இந்த ரேஸ் கிடையாது, இந்த வருஷம் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே லீவ் போட்டுலாம் வந்துட்டு ரேஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டம் கம்மி தான். என் பேர் வரதராஜன் சார். சார் நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்களுக்கு அதிகம் கொடுக்கணும். நானும் இதே தான், திருவாரூர் பிறந்த மண்ணு. பிறந்த மண்ணு எந்த ஏரியா? காட்டுக்கார தெரு. காட்டுக்கார தெரு. ஓகே ஓகே. ரேசிங்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ரேசிங்? எனக்கு குதிரை ரேஸ் தான் சார். இப்படி குதிரை ரேஸ் வீரமாக ஏதாவது ஜல்லிக்கட்டு நம்ம ஊர்லேயும் நடத்துனா நல்லாயிருக்கும். ஜல்லிக்கட்டு இந்த ஊரில் நடத்த மாட்டேங்கிறாங்க. இதுதான் கோயம்புத்தூர் மதுரை சைடு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் மதுரை வெளியூர்லாம் இங்கே வந்துருக்காங்க பார்க்குங்க. எல்லாம் பார்க்க வர்றாங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்குறது. உங்களை எது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் மனசுக்கு வந்து? குதிரை ரேஸ் தான். எனக்கு குதிரை ரேஸ் பிடிக்கும். ஓகே. எல்லா ரேஸும் பிடிக்கும், எல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஓடுறாங்க. கண்டிப்பாக கஷ்டப்பட்டு போட்டிடுறாங்க, அதனால எல்லாமே பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. தம்பி உன் நேம் சொல்லு. தினேஷ் கார்த்தி. என்ன படிக்கிறான்? குதிரை வந்துட்டு இருக்கு. காவல்துறையெல்லாம் பாதுகாப்பு பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா ஹெவியாக வந்துட்டுருக்காங்க. குதிரை குதிரை வந்துட்டுருக்கு, எல்லாம் தொடர்ந்து ஒன்றா வந்துச்சு. பார்ப்போம், கூட்டம் நல்லா ஹெவியாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. சூரியன் வெளிச்சம் இருக்குன்னா சரியாக காமிக்க முடியல. இன்னொரு குதிரை வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். அங்கே பயங்கரமாக இருக்குது, பார்த்துட்டே இருக்கோம். குதிரை வந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு குதிரை வருது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. வெறித்தனங்க, இதெல்லாம் நேரடியாக இன்றைக்கி தாங்க நான் பார்க்குறேன். அவ்வளோ அருமையாக இருக்குது.
ஓகே ஓகே. இங்கே பாருங்க வந்துகிட்டு இருக்கு ஆம்புலன்ஸ், பாதுகாப்பாக வந்துட்டு இருக்காங்க. வெறித்தனமாக இருக்குது அது, ரொம்ப ரொம்ப எண்டிங்கில் வந்தாலும் இதாக வராரு. காவல்துறை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சார் வணக்கம் சார், உங்கள் நேம் சார்? ராஜேஷ். அது எங்கேங்க சார் வரீங்க? புத்தாநல்லூர். புத்தாநல்லூர்லேருந்து இங்கே பார்க்க வரீங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி நடக்குமா ரேஸிங்லாம்? அங்கே கிடையாது, இங்கே தான் பெஸ்ட். இங்கே வந்து பார்த்தீங்க பெஸ்ட்டாக வரும். என்னென்ன ரேஸ் பார்த்தீங்க அங்கே வந்ததுலேருந்து? இங்கே வந்து சைக்கிள் ரேஸு, குதிரை ரேஸு, சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பசங்க சைக்கிள் ரேஸில் போனாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாம், நல்லா இருந்தது எல்லாமே. இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரேஸ்லாம் நிறையா இருக்குது, ரொம்ப வரும். அவர் ரொம்ப எனக்கு இதுதான் எதிர்பார்த்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா? வந்து குதிரை ரேஸ் தான் மெயினாக வந்து பார்க்கறது. ஆமாம். உங்கள் தம்பி, உங்கள் நேம் தம்பி? நவனேஷ். என்ன படிக்கிறீங்க? அதிகமா எல்லாருமே வந்து விரும்பி பாக்கிறதுக்கு இங்க வர்றாங்க. அதனால வந்து எல்லாமே இந்த கன்னி பொங்கல் அப்படிங்கும் போது திருவாரூர்னாக்கா மெயினாக வந்து இந்த ரேஸு அதிகமாக வச்சு எல்லாம் செயல்படுத்துவாங்க. அதை பார்க்கறதுக்க மக்கள் வந்து அதிக பேர் விரும்பி வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்த பைக் பைக் ரேஸை பார்க்குறப்ப ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர், பைக்கை இப்படி போகிறதே ஒரு பைக் ரேஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. குதிரை வருது பாருங்கள், வெறித்தனமாக வருதுங்க. அவர்தான் ஃபஸ்ட்டு வருவான்னு நினைக்கிறேன், பக்கா போயிட்டுருக்காரு. ரவுண்டுங்கிறது தெரியல, ஆனால் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், அது வந்து ஓரமாக நவந்துன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஓரமாக நின்றோம், பயங்கரமாக இருக்குது. முதல்ல ஓரமாக பாருங்க, பாருங்க என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருக்காங்க. எல்லாம் வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணுறாங்க. வெறித்தனமாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாருமே வெளியூர்லேருந்து இங்கே வந்து பார்க்கணும். இந்த வீடியோ மூலியமாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஒரே ஊரில் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சாமி எல்லாம் சாமி கும்பிட்டு வந்து பார்க்குறது ஒரு சந்தோஷம் இருக்குது. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். பாருங்க, ஒருத்தர் பயங்கரமாக வந்துட்டுருக்காரு. ஆஹா, என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்குது பாருங்க, பக்காங்க பாருங்க பாருங்க. புது ரேஸ் பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக பார்த்துக்கலாம்.